நித்யானந்தா, வித் ஆல் ஆஸ்பீஷியஸ் பிளெஸிங்ஸ் அண்ட் கிரேஸ் ஆஃப் மை குரு, ஐ வெல்கம் யூ டு திஸ் வீடியோ. டு திஸ் வீடியோ ஐ வாண்ட் டு ஷேர் மை ஜேர்னி ஆன் த பாத் ஆஃப் சன்யாஸ், மை ஜேர்னி வித் மை குரு, த சுப்ரீம் பாண்டிஃப் ஆஃப் ஹிந்துவிசம், பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம், அண்ட் மை ஜேர்னி ஆன் டு திஸ் பாத் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் விச் ஐ ஹவ் சூஸன் கான்ஷியஸ்லி அண்ட் வில்லிங். நான் ஆதினவாசி ஆகி ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் ஆச்சு. சன்னியாஸ் வவுஸ் எடுத்து ஆல்மோஸ்ட் 15 வருஷம் ஆச்சு. நிறைய பேர் கேட்பாங்க, எப்படிமா நீங்கள் சினிமா துறையை விட்டுட்டு இதில் வாழ்ந்துட்டுருக்கீங்க? ஏன்னா சினிமா லைஃப் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் என்ன, நம்ம வாழ்க்கை என்ன, வாழ்க்கை முறை எல்லாமே ஒரு வித்தியாசமான வாழ்க்கை முறை. இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சன்னியாஸ் லைஃப் ஸ்டைல். ஒரு சன்னியாசியா வாழ வேண்டிய வாழ்க்கை முறையும் சினிமா நடிகைய வாழ்ந்த வாழ்க்கை முறையும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஒரு சினிமா நடிகை மட்டும் இல்ல, ஒரு சிஸ்டராவோ, ஒரு ஃப்ரெண்டாவோ, ஒரு டாட்டராகவோ அந்த வாழ்க்கை முறை கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஒரு சன்னியாசியா வாழ வேண்டிய வாழ்க்கை முறை கம்ப்ளீட்லி தனிப்பட்டது. எப்படி அட்ஜஸ்ட் ஆனீங்க, எப்படி உங்களால முடிஞ்சது? நான் 15 வருஷங்கிறது ஐ திங்க் ஒரு கன்சிஸ்டன்ட் பர்சிஸ்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஆல்மோஸ்ட் 15 வருஷமாக ஒருத்தர் ஒரு லெட் மீ சே ப்ரொஃபஷனுங்கிறதே, தொழிலுங்கிறதே ஒரு தொழிலில் அவங்க 15 வருஷமாக ஸ்டெடியாக நிற்கிறதுனாலே அதில் இருக்கிற டெடிக்கேஷன், இன்ட்ரெஸ்ட், பேஷன், ஒப்சிஷன் இருந்தால் மட்டும்தான். நான் ஃபஸ்ட்டு சன்னியாசி எடுத்தப்போ எல்லாரும் கேட்டாங்க, எப்படிமா எடுத்தீங்க, ஏன் எடுத்தீங்க? இந்த ஒரு விஷயம் புரிய வைக்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுங்கிறது இட் இஸ் நாட் ஈஸி. ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட் இன் அ சிம்பிள் வே. எனக்கு சுவாமிஜியை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்போ 2009 அவர் மீட் பண்ணப்போ, அவரோட ப்ரோக்ராம்ஸ் பண்ணப்போ, அவர் இனிஷியேஷன் பண்ணப்போ, அவர் இனிஷியேஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு அந்த நிர்விகல்பு சமாதி தன்மை, அந்த ஸ்டேட் ஸ்பேஸ்ங்கிறது ஒரு ப்ரோக்ராம்ல எனக்கு கிடைச்சது. ஒரு ப்ரோக்ராம்ன்றது ரெண்டு ப்ரோக்ராம்ன்றது மூணு ப்ரோக்ராம். நானும் அது பல விதத்துல நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஓ, சாப்பாடுல ஏதாவது போடுறாங்களா இல்லை? ஏன்னா நான் வெளியில எங்க போனாலும் எதுவுமே சாப்பிட மாட்டேன். அது இட்ஸ் மை ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ். வீட்டில் மட்டும்தான் சாப்பிடுவேன். இப்போன்னு இல்லை, பல வருஷமா இதுதான் எனக்கு பழக்கம். ஒரு நடிகையா இருந்தா கூட எங்க அம்மா தான் வந்து சமைப்பாங்க. அம்மா எப்பயுமே என் கூட ஷூட்டிங்க்கு வருவாங்க. எங்க அம்மா சமைச்சது தான் நான் சாப்பிடுவேன். அதே மாதிரி சென்னையில் இருக்கும்போது கூட வீட்டில் இருந்தாலும் இல்லை வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வந்தாலும் வெளியில் சாப்பிட்ற பழக்கங்கிறது ரொம்ப 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 கம்மி. அது கூட எங்கள் ஃபேமிலி என் கூட இருந்தால் மட்டும்தான் நான் வெளியே சாப்பாடு சாப்பிடுவேன். எங்கள் ஃபேமிலினா எங்கள் தங்கச்சி, எங்கள் அக்கா, என் கூட இருந்த ரொம்ப சின்ன வயசுலேருந்து என் கூட வளர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் வெளியே சாப்பிடுவோம். ஏன்னா மோஸ்ட்லி நான் வீட்டிலே சாப்பிட்டுவேன். இதுதான் என் பழக்கமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ப்ரோக்ராம்ஸ் போனப்போ கூட வெளியில சாப்பிட மாட்டேன், அங்கே சாப்பிடவும் மாட்டேன், அங்கே குடிக்கவும் மாட்டேன். எந்த ஒரு டீ காஃபி எதுவுமே குடிக்க மாட்டேன். தண்ணி ஐ கேரி மை செல்ஃப். ஸோ இந்த பழக்கம் இருந்ததுனால கண்டிப்பாக சாப்பாடுல அவங்க எதுவுமே கலக்கல. சரி, வேற என்ன இருக்கும், இஸ் இட் சம்திங் எல்ஸ் டிஃப்ரெண்ட்? இப்படின்னா ஒரு வாட்டினா யூ கேன் ஹாவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் சேயிங் இட்ஸ் ஷியர் லக் ஆர் இட் இஸ் ஜஸ்ட் அ ஃப்ளூக் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். பட் இது ரிப்பீட்டடாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நான் ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் தட் எக்ஸ்பீரியன்ஸ். இட் இஸ் லைக் ஃபீலிங் ஒன்னஸ் வித் எவ்ரிபடி. ஒன்னஸ்ங்கிறது அந்த அத்வைத அனுபூதிங்கிறது சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவாங்க, ஹீ இஸ் லெஸ் ஓவர்ஃப்ளோயிங் வித் கம்பேஷன், ஓவர்ஃப்ளோயிங் வித் பிளிஸ்ங்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓ, வென் யூ ஓவர்ஃப்ளோயிங் வித் பிளிஸ் அண்ட் கம்பேஷன், கோபம் இருக்காது, ஜெலசி இருக்காது, ஆங்கர் இருக்காது, வயலன்ஸ் இருக்காது. ஆனாலும் வாழ்க்கையில தேவையான எல்லா வேலைகளும் நம்மளால செய்ய முடியும். அண்ட் சுவாமிஜி அதை செஞ்சு காட்டிட்டு இருக்காரு. அவர் அந்த டைம்ல ப்ரோக்ராம்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் எனி டிசிஷன் சுவாமிஜி டேக், இட் இஸ் அ நார்மல் ஹியூமன் லெவல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன்ஸ்.
ப்ரோக்ராம் எங்கே நடக்கணும், எப்படி அதை அரேஞ்ச் பண்ணணும், மக்களை எப்படி வர வைக்கணும், ஹவு வி ஷுட் வெல்கம் தெம், இது எல்லாமே சுவாமிஜி சொல்லி தான் எல்லாமே அங்கே நடக்கும். சுவாமிஜியோட விஷன் பிரகாரம், சுவாமிஜியோட கைடன்ஸ் பிரகாரம் தான். ஆப்வியஸ்லி ஏன்னா எங்கே யாருக்குமே தெரியாது. நாட் ஒன்லி நவ், நான் ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போது பண்ணுற டைமில் கூட பார்த்துருக்கேன், அங்கே இருக்க நிறைய பேருக்கு அந்த ஆன்மீகம், அந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கணும், அந்த பீப்புளை எப்படி ட்ரீட் பண்ணணும், அவங்களோட இன்னர் ஸ்பேஸ் எப்படி இருக்கணும், இது யாருக்குமே தெரியாது, சுவாமிஜிக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் அவர் ஒரு ஒரு விஷயத்தையும் கைட் பண்ணுவார். அப்போ இருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இல்லை டிவோட்டீஸாக இருந்தாலும், இப்போ இருக்கிறவங்களுக்காக இருந்தாலும், ஆல்மோஸ்ட் ஒரு 15-16 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன், ஒரு ஒரு விஷயம் அவர் பார்த்து 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 சொல்லிக் கொடுப்பார். இல்லை வந்த மக்களை இப்படி தான் நம்ம ட்ரீட் பண்ணோம், ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ளே அவங்க எதுவுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன காரணத்தினாலையும் தே ஷுட் நாட் ஃபீல் டிஸ்கம்ஃபர்ட், அன்கம்ஃபர்டபுள். அதனால அவங்களுக்கு என்ன வேணுமோ, சாப்பாடு விஷயமா இருந்தாலும் தங்குற விஷயமா இருந்தாலும், அன்காம்ப்ரமைசிங்காக நம்ம பண்ணி கொடுக்கணும். எந்த விஷயத்துலையும் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஏன்னா அவங்களோட எக்ஸிஸ்டென்ஷியல் நெசசிட்டிஸ் நீட்ஸ் நம்ம டேக் கேர் பண்ணிட்டா தான் அவங்க ஒரு கம்ப்ளீட் ஸ்பேஸில், லிஸனிங் ஸ்பேஸில் இருப்பாங்க. அவங்க கம்ப்ளீட் லிஸனிங் ஸ்பேஸுக்கு வந்தால் தான் அந்த அனுபூதிங்கிறது அவங்களுக்கு வரும். ஸோ அப்போத்துலேருந்து இதை தான் சுவாமிஜி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, இப்பயும் அதை தான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ ஒரு ஒரு ப்ரோக்ராம்லையும் நான் பார்த்துருக்கேன், இட் இஸ் அன் அன்ஃபெயிலிங் ரிப்பீட்டட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வென் தட் ஹேப்பன்ட், ஐ வாஸ் வெரி கன்வின்ஸ்ட் தட் சுவாமிஜி இஸ் அன் அவதார், பிகாஸ் ஒன்லி அன் அவதார் கேன் கிவ் சச் அ ரெப்ளிகா ஆஃப் இனிஷியேஷன், சச் அ ரெப்ளிகா ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அது சூப்பர் பவர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை டிஎன்ஏ மியூட்டேஷன், சூப்பர் கான்ஷியஸ் பிரேக் த்ரூன்னு சொல்லலாம். But exactly, I'll try to describe the first experience I had when Swamiji gave the first initiation. It is like flowers from your stomach and lower area, navel area. The one flower is blue mara mari, it just flows into your brain and from there it just flows flowers out. That is the first experience I had. And it was not just the, it is like a flower blooming from inside. It doesn't mean that நிஜமாவே ஒரு பூ இருக்கு, அந்த அந்த பூ ப்ளூம் ஆகுது அந்த மாதிரி இல்லை. அந்த ஓப்பனிங் அப் உள்ள இன்னர் ஸ்பேஸ், அந்த ஜாய் பிளிஸ்ங்கிறது அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இட் ஜஸ்ட் ஓவர் ஃப்ளோஸ். அந்த ஓவர் ஃப்ளோ ஆன அந்த ஸ்பேஸ் அண்ட் ஸ்டேட்டில் நம்மளோட லைஃப்பில் என்ன ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும், வரிஸாக இருந்தாலும், கான்ஃப்ளிக்ட்ஸாக இருந்தாலும், ப்ரெஷராக இருந்தாலும் ஞாபகம் வரதில்லை. பட் அதே சமயத்தில் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஞாபகம் வரும். அதை எப்படி நம்ம டீல் பண்ணோம், இந்த ஸ்பேஸை லூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம அதை டீல் பண்ணுறதுன்னு தான் சுவாமிஜியோட பிரின்சிபல்ஸ், ஃபிலாசபி, சயின்ஸ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட், சயின்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷனுங்கிறது. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபியூ எக்ஸ்பீரியன்ஸஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்ராங் ஆக ஆக எனக்கு த லவ் யூ ஹாவ் ஃபார் சுவாமிஜி, அது காதலுங்களா, an apara nambike, and the nambike is unshakable true trust I have in Swamiji. Adu enna nu theriyadu, adu describe adu idinala da enak nambike nu solla theriyala. In the sense, our actions nal enak nambike varum nu solla theriyala, our initiations na experience panna and the space nal na avar mela nambike jaasthi aayi, an unshakable trust nambike engirathu avar mela enak அது ஆழமா ஆழமா பதிஞ்சிச்சு எனக்குள்ள. அந்த ஆழமா பதிஞ்ச அந்த நம்பிக்கையில தான் அவர் மேல பயங்கரம், ஐ திங்க் இட் இஸ் நாட் லவ், ஐ வில் நாட் சே லவ் அண்ட் டிமோட்டிவ் அண்ட் ரெடியூஸ் த டிகிரி, இட் இஸ் சம்திங் மோர் தென் தட். அது டிவோஷன், டெடிக்கேஷன், அது எப்படி வேணாலும் நீங்க சொல்லிக்கலாம். பட் அவர் மேல, அவரோட அந்த பிரின்சிபல்ஸ் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கையோ அந்த காதலோ எனக்கு இட் கீப்ஸ் எக்ஸ்பேண்டிங் எவ்ரிடே. ஏன்னா நான் அவர் வாழ்றத நான் பார்த்துட்டு இருக்கேன், அவர் சொல்ற அந்த இன்டெகிரிட்டி, அவர் சொல்ற அந்த ஒத்தென்டிசிட்டி, அவர் சொல்ற அந்த கமிட்மெண்ட்ஸ், நம்ம கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும்ங்கிறது, அதுக்காக அவர் எந்த எக்ஸ்ட்ரீம் போறாருன்றது நான் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். 15 வருஷமாக ஐ எம் சீயிங் எவ்ரி டே. அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், ஒரு ஒரு அதினவாசிக்கோ, ஒரு டிசைபிள்கோ,
அவர் கொடுத்த அந்த கமிட்மெண்ட், என்லைட்டன்மெண்ட் நான் கொடுத்தே ஆவேங்கிற அந்த கமிட்மெண்ட்டுக்கோ, இல்லை அவங்கள டேக் கேர், அவங்க ப்ராப்ளம்ஸ் நான் தீப்பேங்கிற கமிட்மெண்ட்டோ, இல்லை அவங்க கூட அவங்க கூடயே அவங்க எப்போ நினைச்சாலும் நான் இருப்பேங்கிற அந்த ஒரு வார்த்தை, அவர் சொல்ற அந்த கமிட்மெண்டா இருந்தாலும், அவர் அது கீப் அப் பண்றதுக்கு அவர் அவ்வளோ, ஐ வில் நாட் சே 150% பியாண்ட் தட், பிகாஸ் ஆஸ் அன் இன்கார்னேஷன் அவருக்கு தெர் இஸ் நோ லிமிடேஷன் டு ஹிஸ் கெபாசிட்டி. பட் சம்டைம்ஸ் நானே நினைப்பேன், ஏன் சுவாமிஜி இவ்வளோ பண்றாங்க, ஏன் இவ்வளோ கம்பாஷனேட்டா இருக்காங்க, ஏன் எதுக்கு நம்பி வந்து அவங்க துரோகம் பண்றது நான் பார்த்துருக்கேன். ஆனால் சுவாமிஜி கொஞ்சம் கூட ஷேக் ஆகாம, கொஞ்சம் கூட அது ஃபீல் ஆகாம அவர் என்ன சொல்லுவார்னா, மனுஷங்க இதுதான் அவங்களோட ஹெல், எனக்கு தெரியுது அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு, அதனால நான் தான் பொறுமையா இருந்து நான் தான் பொறுமையா அவங்களுக்கு எல்லாமே கத்துக் கொடுக்கணும், எல்லாமே சொல்லி கொடுக்கணும். அதுதான் என்னோட, அவர் சொல்லுவார் ஒரு சத்தங்களை சொல்லியிருக்காரு, நான் ஒரு இன்கார்னேஷன்ங்கிறது என்னோட இமேஜ் என்ன பத்தி, அதுக்கு நான் ஆத்தென்டிக்கா இன்டெகிரேட்டடா இருப்பேன். எவ்வளோ எக்ஸ்ட்ரீமா அவர் அபியூஸ் பண்ணாலும், எவ்வளோ எக்ஸ்ட்ரீமா அவர் திட்டினாலும், எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் பிட்ரேயல் பண்ணாலும், நான் பார்த்துருக்கேன் அவர் ஃபர்ஸ்ட் சொல்றது பிராயஷ்சித்தம் பண்ணுங்க, பிராயஷ்சித்தா இஸ் நாட் பனிஷ்மெண்ட். நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த ஓ காட் ஆங்கிரி காட் ஹி பனிஷஸ் யூ, அந்த கான்செப்ட் ஹிந்துவிசம்லயே இல்லை. நம்ம சனாதன தர்மத்துல இருக்கிறது வெறும் பிராயஷ்சித்தான்ற கான்செப்ட் மட்டும்தான். இது நான் சுவாமிஜி கிட்ட வந்து தான் கத்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி நானும் மற்ற மக்கள் மாதிரி தான் நினைப்பேன், ஓ ஓ காட் இஸ் அன் ஆங்கிரி காட், அவர் பிடிக்காது பண்ணா நம்மள பனிஷ் பண்ணுவாங்க, அதனால கொஞ்சம் அந்த ஃபியர் இருக்கும் காட் அப்ரோச் பண்ணும்போது. பட் சுவாமிஜி இந்த டீப்பர் ட்ரூத்ஸ் ரிவீல் பண்ண நானே யோசிக்க ஆரம்பிச்சேன், ஆமா காட் இஸ் சப்போஸ் டு பி ஆல் கம்பாஷன், அவருக்கு ஏன் கோபம் வரும், வராதே. அந்த கான்செப்ட் தான் சுவாமிஜி கைலாசத்திலையும் ஆதீனங்கள்லையும் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணது. இப்போ எங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கூட அதான் அவர் ஒரு கைடன்ஸை கொடுத்துருக்காரு, தெர் இஸ் நோ பனிஷ்மெண்ட், தெர் இஸ் ஓன்லி பிராயஷ்சித்தம். பிராயஷ்சித்தம் மீன்ஸ் மக்களுக்கு மறுபடியும் அவங்க பண்ண தப்பை தெரிஞ்சுக்கிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதோட ரூட் காஸ் கண்டுபிடிச்சி அதை கம்ப்ளீட் பண்ணி திருப்பி ரிஸ்டோர் பண்றதுக்கு, ரீஇன்டெகிரேட் தெம், இதுக்குதான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுமே தவிர, இதுதான் நம்மளோட வாழ்க்கை முறையா இருக்கணுமே தவிர, பனிஷ்மெண்ட்டோ பேனிங்கோ இருக்கக்கூடாது. இதுதான் அவர் சொல்லி கொடுத்தது. நான் அதினவாசியாயி சன்னியாசம் எடுத்தப்புறம் இங்கிறோம் இந்த இட்ஸ் லைக் டூ டிஃப்ரெண்ட் கல்ச்சரலி டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ். ஆனா நான் இட் இஸ் அ ஸ்ட்ரகிள், இட் இஸ் நாட் ஈஸி, பட் எனக்கு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் இன் திஸ் ஹோல் திங் வாஸ் சுவாமிஜி. நான் சுவாமிஜி கூட இருக்கணும், ஆதீனத்தில் இருக்கணும், சுவாமிஜி கூட அவர் பண்ணுற வேலையில ஐ ஷுட் பி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணும், இதுதான் என்னோட கோலாக இருந்துச்சு. அண்ட் அப்சல்யூட் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் extraordinary trust, extraordinary சொல்ல மாட்டேன், unshakable trust அவர் மேல, unshakable love, unshakable devotion, இந்த மூணு இருந்தா கைலாசா இஸ் ஹெவன். நம்ம என்ன ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணாலும் அவர் அதை பார்த்துக்கிட்டு, நம்மளோட ரூட் பேட்டர்ன் என்ன, நம்ம ஸ்ட்ரகிள் என்ன, நம்ம ஆங்கர் எங்கேருந்து வருது, நம்ம வயலன்ஸ் எங்கேருந்து வருது, நம்ம சஃபரிங் எங்கேருந்து வருது, ஏன் வருது, எல்லாமே அவர் எவ்ரி ஆக்ஷன் ஆஃப் ஹிஸ் நான் பார்த்துருக்கேன். நம்ம மனிதர்களை அதை ஹீல் பண்ணி நம்ம என்லைட்டன்மெண்ட் பார்த்து ஜீவன் முக்திங்கிற வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் சுவாமிஜி நம்ம எப்பயுமே கைட் பண்ணுவோம். அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும், என்ன கைடன்ஸாக இருந்தாலும், என்ன வார்த்தையே சுவாமிஜி அந்த கான்டெக்ஸ்டில் தான் பேசுவார். ஒரு வாட்டி கூட ஒரு கேஷுவல் கான்வர்சேஷனோ, இல்லை ஜாலியாக காஃபி குடிச்சிக்கிட்டு இந்த படம் எப்படி இருக்கு, இல்லை அவன் எப்படி இருக்கான், இந்த சினிமா எப்படி இருக்கு, இல்லை அந்த ஆதீனத்தில் அவன் எப்படி இருக்கான், அது அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ், யூஸ்லெஸ் கான்வர்சேஷன்ஸ், காசிப்ஸுங்கிறது சுவாமிஜியோட அந்த ஹோல் வாழ்க்கை முறையிலேயே பார்த்ததில்லை. Every word he speaks,
இஸ் ஒன்லி ஃபார் என்லைட்டன்மெண்ட். அவ்வளோ ஒரு ஃபோக்கஸ்டான ஒருத்தர், அவ்வளோ ஒரு இன்டகிரேட்டடான ஒரு இன்கார்னேஷனை வாழ்றதுங்கிறது ஐ திங்க் இட்ஸ் எ பிளெஸ்ஸிங் ஃபார் மீ. சில பேர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, யூடியூப்ல ஒருத்தர் மெசேஜ் போட்டிருக்காரு, ஏன் இந்த சூப்பர் பவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட நிறைய ஆதீனவாசி விட்டுட்டு போறாங்க. நான் ஆதீனவாசியா இருந்தேன், ஆனால் நான் விட்டுட்டு வந்துட்டேன், சூப்பர் பவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், இனிஷியேஷனும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேங்கிறது. சிம்பிளா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்வேன், இந்த மூணும் உங்களுக்கு இல்லை. ஆழ்ந்த நம்பிக்கைங்கிறது பகவான் மேல, ஆழ்ந்த காதல், ஆழ்ந்த டிவோஷன், இது மூணுமே இருந்தாலே பகவானோட பகவானோட வாழ்றதுங்கிறது இட் இஸ் நாட் லைஃப், இட் இஸ் பியாண்ட் தட். நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி லைஃப் பிறந்தோமா வாழ்ந்தோமா, மக்களை ஃபேமிலியை பார்த்துக்கிட்டோமா, பிஸ்னஸை பார்த்துக்கிட்டோமா, ஒரு இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டோமா, அது இல்லை. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மிஸ்ட்ரீஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி மிஸ்ட்ரீஸ். அது ஒரு குரு தான் உங்களுக்கு காமிக்க முடியும். ஆனா அந்த குருவோட வாழ்றதுக்கு உங்களுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். அந்த குருவோட வாழ்ந்து அந்த குருவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு அந்த அனுபூதி, குருவோட வாழ்ற அந்த ஈகோ சிஸ்டம்ல, குருவோட சாநித்தியத்துல வாழ்ற அந்த ஒரு அனுபூதி உங்களுக்கு பெறணும்னா அவர் மேல ஆழ்ந்த அன்ஷேக்கபிள் நம்பிக்கை அண்ட் அன்ஷேக்கபிள் டிவோஷன் அண்ட் லவ். ஏன் விட்டுட்டு போனீங்கன்னா, இது ஒரு கம்பேரிட்டிவா நீங்க எடுத்துக்கலாம். ஒரு மனுஷன் பிறந்தப்போ, பிறக்கும் போது உங்களோட கோல் தெரியாது, யுவர் பேபி. நீங்க 3-4 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு லைஃப்ல வேற எந்த காக்னிஷன்ஸும் இல்லை, யுவர் ஜஸ்ட் லிவிங். அந்த பியூர் இன்னர் ஸ்பேஸ், நீங்க இப்போ நான் பேசுற இந்த மூமெண்ட்ல யோசிச்சு பாருங்க. நீங்க 3 வயசுலயோ 4 வயசுலயோ உங்களுக்கு ஞாபகம் இருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க இன்னர் ஸ்பேஸ் எப்படி இருந்துச்சு. இப்ப இருக்கிற காக்னிஷன்ஸோ, இப்ப இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட்ஸோ, இப்ப இருக்கிற சஃபரிங் இருந்ததா, இல்ல. ஆனா எங்க இருந்து இதெல்லாம் வந்துச்சு? நீங்க வளர வளர உங்க சுத்தி இருக்கிற ஃபேமிலியை பார்த்து, ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, ஸ்கூல் ஆம்பியன்ஸ் பார்த்து, தட்ஸ் ஹவ் யூ லேர்ன் ஆல் திஸ், சொசைட்டியை பார்த்து, இதெல்லாம் நீங்க டெவலப் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, இதை நீங்க அப்சார்ப் பண்ணிட்டு நீங்க வாழ ஆரம்பிச்சீங்க. பட் பிறக்கும் போது நீங்க என்ன இன்னர் ஸ்பேஸ்ல பிறந்தீங்களோ, அந்த இன்னர் ஸ்பேஸோட தான் நீங்க வாழ்க்கைய வாழணும். அதுதான் ஜீவன் முக்திங்கிற வாழ்க்கை. என்ன ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தாலும், அந்த பெயின் இல்லாம, அந்த ஆங்கர் இல்லாம, அந்த ஃபியர் இல்லாம, அந்த கில்ட் இல்லாம, அந்த ஜெலசி இல்லாம எப்படி வாழ்றது, அதுதான் சயின்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன். அதுதான் பகவான் மறுபடியும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது, நம்மளுக்குள்ள ஆழமா சொல்லி கொடுக்கறது. பிறக்கும் போது ஃபர்ஸ்ட் 4 வருஷம் நீங்க எப்படி இருந்தீங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? இன் கேஸ் யூ கேன் ரிமெம்பர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பிறந்தது மனுஷனோட வாழ்க்கை ஜீவன் முக்தி அடையதான், பரமசிவ தன்மைய அனுபூதியா அனுபவிக்க தான் நீங்க பிறந்திருக்கீங்க. ஆனா பிறந்த அப்புறம் எப்படி சொசைட்டியை பார்த்து, மத்த ரிலேட்டிவ்ஸ பார்த்து, ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆறீங்களோ, அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் பெறும்போது பகவான் கிட்ட இருந்து உங்களுக்குள்ள அந்த பியூர் இன்னசென்ஸ் பீங், அந்த பியூர் பிளஸ், அந்த பியூர் ஜாய்ங்கிறது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க ஆதீனவாசியா உள்ள வரீங்க. ஆனா உள்ள வந்த அப்புறம் என்ன பண்றீங்க? பாத்ரூம் சரியில்லை, காத்து வரல, இன்னைக்கு இங்க ஏசி இல்லை, இங்க ஃபேன் இல்லை, இல்ல அவன் என்னை திட்டான், அவங்க எனக்கு நிறைய வேலை கொடுக்கறாங்க. ஆதீனம்னா ஆசிரம்னா இவ்வளவு வேலை செய்யணுமா? இந்த மாதிரி காக்னிஷன்ஸ், இந்த மாதிரி ஐடியாஸ், தப்பான வாழ்க்கை முறைய நீங்க சூஸ் பண்றீங்க. இந்த தப்பான வாழ்க்கை முறைய சூஸ் பண்ண அந்த உள்ள நீங்க அனுபவிச்ச அனுபூதியா பெற்ற அந்த இனிஷியேஷன்
உங்களோட இன்டென்சிட்டி கம்மி ஆகிட்டே போகும். அந்த இன்டென்சிட்டி கம்மி ஆகும்போது என்ன என்ன பண்றீங்க, மறந்துடுறீங்க நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க, யாருக்காக வந்திருக்கீங்க, மறந்துட்டு நீங்க போறீங்க. டெலியூஷன்ல, ஆங்கர்ல, இம்மெச்சூரிட்டியில இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் சூப்பர் பவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. இனிஷியேஷன் ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. நிர்விகல்ப சமாதி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறமும் நீங்க போயிருக்கீங்கன்னா அது ஒரு டெல்யூஷன்ல தான் நீங்க போயிருக்கீங்க. கிருஷ்ண பகவான் மகாபாரதத்துல பியூட்டிஃபுல்லா சொல்லுவாரு, இந்த திங் துரோண கர்ணா ஆல்மோஸ்ட் இறக்குற டைம்ல ஒருத்தங்க வந்து கேட்பாங்க கிருஷ்ணர்கிட்ட, கிருஷ்ணா நீங்க கர்ணனும் ஒண்ணுதான், அர்ஜுனும் ஒண்ணுதான், எந்த விஷயத்துல எல்லா விஷயத்துலயும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிரேவரி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் தானம் தர்மம், எல்லாமே ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இன்ஃபேக்ட் சொல்ல போனா பார்க்க போனா கர்ணர் இன்னும் தர்ம தாத்தாவா அவர் இன்னும் ஹீ இஸ் மோர் பாப்புலர். ஆனா நீங்க ஏன் அர்ஜுனனோட சைடு எடுத்திருக்கீங்க? ஏன் அர்ஜுனனை உங்க நண்பனா சூஸ் பண்ணி அர்ஜுனனுக்கு சேரியட் ஓட்டி அர்ஜுன கூட வச்சிருக்கீங்க, ஏன் கர்ணரை நீங்க சூஸ் பண்ணலன்னு கேட்பாங்க. அப்ப அர்ஜுன் அப்ப பகவான் கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, ஒரே ஒரு வித்தியாசம் தான், கர்ணருக்கு ஈகோ இருக்கு, அர்ஜுனனுக்கு ஈகோ இல்லை, எல்லாமே நான் தான். நான் கிருஷ்ணர் இல்லாம எனக்கு வாழ்க்கை, கிருஷ்ணர் இல்லாம எனக்கு எதுவுமே இல்லை. அந்த ஒரு ஈகோலெஸ் லைஃப் அர்ஜுனன் வாழ்றார். இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அர்ஜுனன் சூஸ் பண்ணேன். என்ன தேடி வர மக்களுக்கு, என்ன நம்பி வந்த மக்களுக்கு தான் நான் எதை செஞ்சாலும் அது நன்மையா முடியும், அது நன்மையா பார்ப்பாங்க. தானே எல்லாம் செய்ய முடியும், என்னால எல்லாமே செய்ய முடியும், எனக்கு கடவுள் தேவையில்லை, எனக்கு யாருமே தேவையில்லை அப்படின்னு சொல்றவங்க கிட்ட நம்ம எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் அவங்க நம்பவும் மாட்டாங்க, அவங்க அது அடிப்படையா ஃபாலோவும் பண்ண மாட்டாங்க. ஈகோ இருக்கிற மனிதனுக்கு கூட இருக்கிறதோட என்னை நம்பி என்கிட்ட என் சாநித்தியத்தை பெற்று அந்த அர்ஜுனனை தான் நான் சூஸ் பண்ணேன். இந்த ஒரு காரணம்தான். ஒரு குருவை நீங்க வாழ்க்கையில நிஜமாவே ஒரு பியூர் ஸ்பேஸா குருவோட சாநித்தியத்தை அனுபவிக்கணும்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா, குருவோட லவ் அனுபவிக்கணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஹாவ் த கெப்பாசிட்டி, யூ ஷுட் ஹாவ் த பாசிபிலிட்டி டு எக்ஸ்பிரஸ் அன்கண்டிஷனல் இன்ஃபினிட் லவ் ஃபார் த குரு. நாட் ஒன்லி த குரு, குரு இஸ் வாட், குருங்கிறது யாரு, அவரோட அவர் வாழ்ற அந்த பிரின்சிபல்ஸ் தான் குரு. ஏன்னா அவருக்குன்னு இப்ப சுவாமிஜின்னு பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ஃபேமிலி இல்லை, எதுவுமே இல்லை. அவர் இவ்வளோ வேலை செய்யறது எதுக்கு? நம்மளுக்கு எல்லாம் அந்த பிரின்சிபல்ஸ், அந்த வேல்யூஸ், இந்த சிவத்தன்மைங்கிறத நம்மளுக்குள்ள நம்ம அனுபூதியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு தான் அவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு. ஒரு ஒரு மனுஷனுக்கு இந்த இந்த ஒரு அனுபூதி அவர் கொடுக்கணும். அந்த ஒரு ஒரே ஒரு நோக்கம்தான். அது அன்னதானம் பண்ணிட்டோம், கிளாஸஸ் எடுக்கட்டும், இல்ல குருக்குள் நடத்தட்டும், இல்ல டெம்பிள் ரிச்சுவல்ஸ் நடந்தாலும், அவர் எதை நடத்தினாலும் அவரோட அல்டிமேட் கோல்ங்கிறது ஜீவன் முக்தி, சயின்ஸ் ஆஃப் என்லைட்மெண்ட் மக்களுக்கு, மனுஷனுக்கு. சுவாமிஜி ஒருவாட்டி சொல்லியிருக்காரு,
ஐ எம் நத்திங் பட் த பிரின்சிபல். அவரோட பிரின்சிபல், அவரோட பிரின்சிபலை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். அவர் யாரு, அட்லீஸ்ட் இட் இஸ் டிஃபிகல்ட் டு சே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹிம். அவர் முழுமையாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நம்ம சொல்லும் நான் சொல்ல முடியாது கண்டிப்பாக. பட் அட்லீஸ்ட் அவர் என்ன செய்ய வராருங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சமாவது புரிய ஆரம்பிக்கும். ஒரு தனி மனுஷனா நின்று, தனி ஆளா நின்று இவ்வளோ மக்களுக்கு, ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாம, ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம, எந்த ஒரு பின்னணி இல்லாம, அவர் தனியா ஒரு ஒரு ஊருக்கு போய் நடந்து போய் ஒரு ஒரு மக்களை பார்த்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய், இப்படிதான் அவர் 2002-2003 ஆரம்பிச்சாரு. ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, ஒரு ஒரு ஊரா போய், ஒரு ஒரு வில்லேஜா போய், ஒரு ஒரு வீட்டுக்கு போய் மக்களுக்கு ஹீலிங் பண்றது, அவங்களுக்கு பேசுறது, அவங்களோட பவர்ஃபுல் காக்னிஷன்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு இனிஷியேஷன் கொடுக்கறது, அவங்களுக்கு அந்த பிரேக் த்ரூ கொடுக்கறதுங்கிறது பகவான் ஒரு ஒருத்தரோட வேலை செஞ்சிருக்காரு. அந்த கிராட்டிடியூட்ல தான் இந்த கைலாசமே வந்திருக்கு. அவரோட பண்ண அந்த கஷ்டம், அந்த ஹார்ட் ஒர்க், அந்த ஹார்ட் ஒர்க்கோட ரிசல்ட் தான் கைலாசா. இன்னைக்கு ஏன் இவ்வளோ மக்கள், இவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு அவர் ஒரு டார்லிங்காக இருக்காரு, அவர் ஒரு ட்ரெஷராக இருக்காருங்கிறது எந்த காரணமும் இல்லை. அவர் ஒரு ஒரு மனுஷனுக்காக, ஒரு ஒரு பீயிங்காக, ஒரு ஒரு சோலுக்காக அவர் போடுற நாட் லைக் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அவர் ஜென்யூன் கேர் கன்சர்ன். அவங்களுக்கு இவர் கொடுக்குற அந்த வார்த்தையோட இன்டெகிரிட்டி, அவங்களோட ஒரு ஒரு பிரச்சனையும் தீக்கிறது. யாரு பிரச்சனைன்னு வந்தாலும், யாரு எந்த சின்ன பிரச்சனையா இருந்தாலும், அது எனக்கு நான் நிறைய பார்த்துக்கேன், ரொம்ப ஸ்டூப்பிடா இருக்கும். சரி இதுக்கெல்லாம் போய் பகவானை கேட்கறாங்களே, இதை அவங்களே சால்வ் பண்ணிக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், வீட்டில் புருஷன் பொண்ணாடி சண்டை போட்டுப்பாங்க, அதுக்கு ஒரு பகவான் கிட்ட வருவாங்க ரெண்டு பேரும், சுவாமிஜி எனக்கு காலிலேருந்து இவர் சண்டை போட்டுட்டே இருக்கு, அது இதே தான் நடந்துட்டு இருக்கு, 10 வருஷமா இதே தான் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் பொண்டாட்டி ஒரு சைட்ல மெசேஜ் போடுவாங்க, சுவாமிஜி 10 வருஷமா இந்த ஆளோட என்னால தாங்க முடியல, இதேதான் சண்டை போட்டுட்டு இருக்காரு, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன திட்டிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கும் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க பகவான். நானும் நினைப்பேன், ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு, வை ஹி ஷுட் பி ஸ்பெண்டிங் சோ மச் ஆஃப் டைம் ஃபார் அ டொமெஸ்டிக் இஷ்யூ. இது அவங்களேதான் பேசி தீர்த்துக்கணும். அதே பகவான் கிட்ட வராங்க, பகவான் பண்ற வேலைங்கெல்லாம் should be of a different scale which he's already doing. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அவர்கிட்ட வந்து அவர் டைம் அவர் இவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கிறாங்களேன்னு நான் அப்படி நினைப்பேன். அவர் பகவான் என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய அது அதினவாசிஸ் மீட்டிங்லாம் இருக்கட்டும், இல்லை கிரகஸ்தாஸ்குள்ள நடக்கிற சண்டையா இருக்கட்டும், அவர் பொறுமையா உட்காந்து ரெண்டு பேருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. ஒரு சைட் புருஷனுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு, ஒரு சைட் பொண்டாட்டிக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு, ரெண்டு பேருக்கும் சொல்லி கொடுத்து 6 மணி நேரம் 8 மணி நேரம் எல்லாம் செலவழிச்சிருக்காரு. ஒரு ஒரு ஃபேமிலி கூட அப்படி பண்ணிதான் மக்கள் கிட்ட அவரு, ஐ வில் நாட் சே வின், பட் ஆனா எனக்கு கரெக்டா வார்த்தை எப்படி போடுறது, மக்களோட நம்பிக்கை, மக்களோட கிராட்டிடியூட், மக்களோட அபாரமான அந்த காதல் பகவான் மேல வரது காரணம் அவர். அவரு ஒரு ஒருத்தரோட ஒரு ஒருத்தர் லைஃப்லயும் ஒரு ஒருத்தருக்காகவும் அவர் பண்ண இந்த சாக்ரிஃபைஸ், எதுவுமே எதிர்பார்க்காம அந்த குடும்பமோ இல்ல நான் எனக்கே பிரச்சனை வந்தாலும், இல்ல எங்க சன்னியாசி அந்த ஹோல் ஆதீனத்துல இருக்க சன்னியாசிஸ்க்கு இல்ல கிரகஸ்தாஸ்க்கு பிரச்சனை வந்தாலும் அவர்கிட்ட போயிட்டோம்னா அவர் உட்கார்ந்து அந்த தீக்குற வரைக்கும் அவர் அடுத்த வேலைக்கு போக மாட்டார். என்ன ஒரு வேற இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கா இருந்தாலும், என்ன ஒரு விஐபி இருந்தாலும், இல்ல வேற செஷன்ஸா இருந்தாலும், நான் பார்த்திருக்கேன் பகவான் லைஃப்ல அவர் டிசிஷன்ஸ் எடுக்கிறதே மக்கள் தான் முக்கியம்,
ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒருத்தர்னு ஒரு பிரச்சனையோட வந்துட்டாங்கன்னா அதுதான் நீங்க டீல் பண்ணும், மற்ற வேலைலாம் செகண்டரி. இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் இருக்கிற ஒரு ஐ நாட் சே ஒருத்தர் பட் ஹீஸ் அ ஹோல்சம் ஆஃப் ஆல் தி குட் பிரின்சிபல்ஸ். இந்த மாதிரி ஒருத்தருக்கு வாழ்க்கை கொடுக்கறதுங்கிறது இட்ஸ் வெரி சிம்பிள். இட்ஸ் ஆக்சுவலி அ பிளெஸிங் நான் சொல்லுவேன். வி கேன் கிவ் அவர் லைஃப் ஃபார் சம்வன் லைக் ஸ்வாமிஜி. வை நாட் வி கிவ் அப் அவர் ஈகோஸ்? சுரேந்தர் யோசிச்சு பாருங்க. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த இனிஷியேஷனும் சூப்பர் பவர்ஸும் நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வேற எங்கேயாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அந்த இன்னர் ஸ்பேஸ் உங்களுக்குள்ள நீங்கள் ஃபீல் பண்ண அந்த எம்பவர்மெண்ட் வேற எங்கேயாவது ஃபீல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களை பற்றி நீங்கள் நினைக்கிற தட் எக்ஸ்ட்ராடினரி கான்ஃபிடென்ஸ், லவ் ஃபார் யுவர் செல்ஃப், இந்த இனிஷியேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்போ, இந்த சூப்பர் பவர்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணப்போ வந்த அந்த தன்னம்பிக்கை வேற எங்கேயாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பா இருக்காது. உங்க ஈகோ கிவ் அப் பண்ணுங்க. கண்டிப்பா குருவோட சாநித்தியத்துல நீங்க வாழணும். குருவோட வாழணுங்கிறதுனாலே, குருவோட சாநித்தியத்துல வாழணுங்கிறதுனா சாரி, குருவோட சாநித்தியத்துல வாழணுங்கிற ஒரு அபார பிளெஸ்ஸிங்ஸ் வேணும்னா உங்களுக்கு அந்த குரு மேல அன்ஷேக்கபிள் ட்ரஸ்ட் இருக்கணும், அன்ஷேக்கபிள் டிவோஷன் அண்ட் லவ் இருக்கணும். அந்த நம்பிக்கை இருந்தாதான் நீங்க அந்த ஜேர்னிய ஆரம்பிப்பீங்க. இந்த நம்பிக்கைங்கிறது லவ் இருந்தாதான் வரும், டிவோஷன் இருந்தாதான் வரும். ஒரு டிசைபிளா நீங்க ஒரு குருவோட டிசைபிளா நீங்க அந்த ஜேர்னிய ஆரம்பிக்க முடிஞ்சது எப்பனா அந்த குரு மேலையும் அவர் மேலையும் வர ஆழ்ந்த காதல், ஆழ்ந்த நம்பிக்கை. ஆனா இது ரெண்டும் உங்களுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் ரேடியேட் பண்ண முடியணும். அது பண்ண முடிஞ்சாதான் ஒரு குரு கிட்ட இருந்து அந்த லவ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பியூர் லவ் வித்வுட் எனி ஃபில்ட்ரேஷன் அண்ட் வித்வுட் எனி காம்ப்ளிகேட்டட் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நிஜமாவே மறுபடியும் அதினவாசி ஆகணும்னா, கைலாசவாசி ஆகணும்னா இ சிட்டிசன்ஷிப் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. அண்ட் யூ நெவர் நோ, யூ மே பி ஹேவிங் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி to experience the love of your guru. ena or guru mattumda ungala endha or edirpaarpu illama, endha or hidden agenda illama neenga nalla irukano unga jeevan muktikaga poraadra, ungala train pandra ore or பீயிங்கா இருக்க முடியும். நீங்க வேற யாராவது பாருங்க லைஃப்ல, they always have some expectation from you. You have to be a good son, you have to be a good husband, you have to be a good employee. Why do you have to be a good son? So you will take care of them later on. Why do you have to be a good employee? So you benefit the company. Why do you have to be a good husband? So your wife feels secure and you can take care of the wife. Why do you have to be a good father? Yes, you can be all that. நீங்க எல்லாமே இருக்கலாம். இருந்துட்டே ஒரு குருவோட சாநித்தியத்துல வாழ முடியும். உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கண்டிப்பா யூடியூப்ல கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க, நான் அதுக்கு கண்டிப்பா பதில் சொல்றேன். Thank you for watching. Nityananda.